ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டில் இருக்கிற மாதிரி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 பல் பூண்டு நான் அம்மியில் அரைச்சிக்கிறேன். அரைச்சப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம மண் சட்டியில் ஆயில் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுமே கடுகு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சப்பறம் நான் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் 2 தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த டயத்தில் காரத்துக்கு தேவையான நான் பச்சை மிளகாய் ஒரு 4-5 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வதக்கி விட்டு அம்மியில் அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுமே எண்ணெய் திரிஞ்சு வருதா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இந்த டயத்தில் நான் புளி கரைசல் போட்டுக்கிறேன். புளி கரைசல் போட்டாச்சு. இப்போது எனக்கு தேவையான காரத்துக்காக நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிறேன் குழம்பு தூளுன்ட்டு. எனக்கு இதுலேயே மஞ்சள், மல்லி, மிளகாய் மூணுமே தூளை அரைச்சி வச்சதுனால நான் வீட்டில் இருக்கிற குழம்பு தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். தனித்தனியாக இல்லை. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. குழம்பு தூள் எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிறதுக்காக கிளறி விட்டு இந்த டயத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதி வரத்துக்காக நம்ம பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, குழம்பு நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். ஃப்ளேமை குறைச்சிட்டு மீனை ஒன்று ஒன்றா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தூர தூரமாக போடுங்க. ஃப்ளேமை எதுக்காக குறைக்கிறோனாக்கா மீன் குழையாமல் வரும். ஃப்ளேம் கம்மியாக இருந்தால் மீன் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா வரும். மறக்காமல் தீயை கம்மிலே வைங்க, அப்போ தான் மீன் நல்லா வரும். இப்போ இந்த டயத்தில் நம்ம மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ மீன் ஒரு 5-10 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்காக மூடி போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா? வாங்க கரண்டி போட்டு பார்க்குறேன். இது பாருங்கள், மீன் உடையலை, குழையலை, ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எவ்வளோ நல்லா குக் ஆகியிருக்கு பாருங்கள். ஃப்ளேம் கம்மியாக இருந்ததுனால கரண்டி போட்டு எடுத்தால் கூட மீன் உடையலை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லைங்களா? இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் குக் பண்ணி பாருங்கள் மண் சட்டியில். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்தால் எங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.